வணக்கம். சின்ன விஷயமாக தான் தோணுது, இருந்தாலும் அதையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன விஷயமா பெரிய விஷயமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சேமிப்பு. ஆடா என்னடா இது, பெரிய புதுசாக ஏதோ வந்து சொல்ல வந்துட்டான்ட்டு நினைக்காதீங்க. சேமிப்பு. எறும்புங்க என்ன பண்ணுது, அது எங்கேயோ போயிட்டுருக்குது வந்துட்டுருக்குதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது போகும்போதும் வரும்போதும் அதனுடைய வாயில் வெள்ளையாக ஒரு உருண்டையை தூக்கிட்டு போயிட்டே இருக்குது. எலி என்ன பண்ணுது, அது பயந்து பயந்து தான் போகிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் இப்போ பக்கத்தில் இருக்கிற பயிர் என்ன விளையுதோ அதை தூக்கிட்டு போய் அது பந்தில் வச்சுக்குது. ஏன்னா அதுக்கு நல்லா தெரியுது வெயில் காலம் வரும், மழை காலம் வரும், எதுவுமே இல்லாத காலமும் ஒரு சில நாளில் வரும், பனி மூட்டம், அந்த நாளில் வந்து நம்ம வெளியில் போக முடியாது, நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளை நம்பி இருக்கிற சுற்று குடும்பங்கள் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு அதுங்க அந்த அளவுக்கு உஷாராக சேமித்து வைக்கிது. இப்போ நம்ம வந்து எத்தனையோ அறிவு, ஆறு அறிவுன்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆறு அறிவு நமக்கு இருக்குதா இல்லையாங்கிறத விஞ்ஞானம் தான் சொல்கிறோம். ஏன்னா எத்தனை பேர் ஒரு அவசர காலத்துக்கு நமக்கு தேவைக்கு வேணும்னு சேமித்து வச்சுருக்கிறோம். சேமித்து வைக்கிறதுனா நிலமாவோ நகையாவோ இந்த மாதிரி இதை நான் சொல்ல வரல, பணமா. இன்றைக்கி ஒரு அவசரம் எனக்கு 10,000 ரூபாய் வேணும்னா எத்தனை பேரால் உடனே கவலை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்ட்டு எடுத்துன்னு போய் கொடுக்க முடியும். ஒரு அவசர சூழல், மருத்துவம் இல்லை ஏதோ ஒரு நம்ம தேவைக்கு, அடிப்படை தேவை, ஆடம்பர தேவையை பற்றி நான் இங்கே பேசலை. இன்றைக்கி கொரோனா வாழ்நாள்லேயே நம்ம யாருமே இப்படி ஒரு சூழலை எதிர்பார்க்கல. இந்தியாவே அப்படியே அந்த இயக்கம் வந்து நின்று போச்சு. உலகம் சுற்றுது, இயற்கை அதனுடைய வேலை செய்யுது, ஆனால் மனிதன் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறான். இந்த நேரத்தில் சேமிப்பு இந்த அளவுக்கு பயன்படுதுன்னு பாருங்க. இப்போ வெளியிலேயே, வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை. இப்போ இன்றைக்கி போய் வேலை செஞ்சாதான் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை அப்படின்ட்டு இருக்கிறவங்க எத்தனை கோடி பேர். அது சேமிக்கணும்னா பெரிய லட்சக்கணக்கான இருக்கிறவங்க மட்டும்தான் சேமிக்கணும்னு இல்லை, வெறும் 100 ரூபாய் எடுத்துக்காங்க. 100 ரூபாயில் 10 ரூபாய் நம்மளோட வருமானமே 90 ரூபாய்னு நினச்சிக்க வேண்டியதான். இதில் என்ன போச்சு, 100 ரூபாயும் அப்பயே செலவு பண்ணணும்னு என்ன இது, இதை வந்து யார் சொல்லி கொடுப்பாங்க, நம்ம தான் உணர்ந்துக்கணும். இப்போ முதல் செலவே சேமிப்பாக இருக்கணும், அதை ஒரு செலவாகவே கூட வச்சுக்கலாம். 100 ரூபாய் நமக்கு வருதா, 10 ரூபாய் தூக்கி ஒரு இடத்துல வச்சுக்கணும். 10 நாளைக்கு 10 ரூபாய் சேர்த்தனோம்னா 100 ரூபாய் ஆகுது. அதே 100 நாளைக்கு 3 மாதத்துக்கு அதை ஒரு பயனுள்ள வகையில் பணம் மூலமாக பணத்தை பெருக்கியிருக்கணும். அது பணத்தை ஆசையினால் இதை சொல்லலை, நம்மளுடைய அவசர தேவைக்கு, அடிப்படை தேவைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அடுத்தவங்கக்கிட்ட கையேந்தக்கூடாது. நம்ம அடிப்படை தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும். அதில் பத்தலை அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர்கிட்ட நம்ம கேட்குறதுல தப்பு இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு கேட்குற நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. இதுக்காக தான் சொல்ல வந்தேன், அந்த எறும்பு எலி யார் சொல்லி கொடுத்தாங்க, அது போய் யார்கிட்ட கேட்குது, அதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. மழை காலத்தில் நம்மளால் போய் சாப்பிட முடியாதுன்றதுக்காக முன்கூட்டியே அதை சேமித்து வைக்கு. அந்த மாதிரி நம்ம உடல்நிலை நல்லா இருக்கும்போது, நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கும்போதே கிடைக்கக்கூடிய ஒரு இதை, சிறு தொகையானாலும் சேமிப்பு அப்படின்ற ஒரு இதில் அதை ஒதுக்கி வைக்கிறது தான்
எல்லாருடைய வாழ்க்கைக்கும் உதவும். வணக்கம்.